இறங்க இறங்கிடுவார்கள். அபுவா என்று சொல்லக்கூடிய ஸ்தலத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் வணிக கூட்டத்தார்கள் எல்லாம் வந்து தங்கி இருக்கின்றார்கள். அப்படி தங்கி இருக்கின்ற அன்று இரவு அப்துல்லாவாக கூடியவர்கள் அந்த அபுவா என்று சொல்லக்கூடிய இடத்திலே அவர்களுடைய கூடாரத்தில் தங்கி இருக்கும் போது அவர்களுக்கு ஜுரம் காய்ச்சல் அதிகமாக அடித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனாலும் அல்லாஹு ஜல்லஸ்தானு தஆலா ஆண்டவனுடைய ஒரு அமைப்பின்படி, அவனுடைய கலாவின்படி, அவனுடைய ஒரு தப்தீரின்படி அப்துல்லா அவர்கள் மூன்று நாள் ஜுர காய்ச்சலோடு அவர்களுடைய கூடாரத்தில் தானே படுத்திருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு ஜல்லஸ்தானு தஆலா ஆண்டவனுடைய ஒரு கிருபையை கொண்டும் அவனுடைய ஒரு கலாவை கொண்டும் அப்துல்லாவாக கூடியவர்கள் அபுவாவெனும் தலத்தில் அங்கே மரணித்து விட்டார்கள். ஆனால் எவ்வளவு நாளைக்கு இந்த உலகத்தில் உயிரோடு ஜீவித்த போதிலும் ஒரு நாள் இறப்பு நிச்சயமாக இருக்கின்ற அதுபோன்று அப்துல்லா அவர்களுடைய ஒரு கலாவின்படி அபுவா என்று சொல்லக்கூடிய இடத்திலே அவர்கள் உபாத்தாகிவிட்டார்கள். இது தெரிந்த மற்றுள்ள வியாபாரிகள் அனைவர்களும் வந்து பார்த்து அப்துல்லாவுடைய மரணத்தை பார்த்து மனதிலே தாங்கொண்ணாத துக்கத்தோடும் வருத்தத்தோடும், அப்துல்லாவுடைய மனைவியோ அமலாக இருக்கின்றார், வியாபாரத்திற்கு வந்த இடத்துல மீண்டும் இந்த செல்வத்தோடு தன்னுடைய வீட்டுக்கு சென்று தந்தையே தன்னுடைய மனைவியை காணாத முறையிலே அல்லாஹு அவர்கள் இந்த இடத்துல அவர்களுக்கு உபாத்து மரணம் வந்துவிட்டதே என்று வியாபாரிகள் எல்லாம் மனதிலே தாங்கிக் கொள்ள முடியாத துக்கத்தோடு அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த இறுதி மரியாதைகளை எல்லாம் செய்து கழிவு குளிப்பாட்டி அந்த அபுவா என்று சொல்லக்கூடிய இடத்துல நல்லடக்கம் செய்திடுவார் அப்துல்லா அவர்களையும். வணிகர்கள் வணிக கூட்டத்தார்கள் எல்லாம் அவர்களுடைய பொன்பொருள்களை ஒட்டகத்திலே ஏற்றி ஆனால் மக்காவுக்கு சென்றால் அப்துல்லாவுடைய தந்தை அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு நாம என்ன பதில் சொல்லுவோம்? அதே நேரத்தில் அப்துல்லாவுடைய மனைவி ஆமினம்மா இது கேட்டால் அவர்களுடைய மனம்தான் தாங்கிக் கொள்ளுமா என்று மனதிலே மிக்க வருத்தத்தோடு எழுந்தருமையாகி வியாபார கூட்டத்தார்கள் அந்த இடத்தை விட்டு நீங்கி திருமக்கமா நகரத்திற்கு தானே வந்ததும் அப்துல்லாவுடைய பொன்பொருளை அவர்களுடைய தந்தையாகி அப்துல் முத்தலிப் அவர்களுடைய வீட்டுக்கு கொண்டு செல்லுகின்றார்கள். கொண்டு போய் முதல் பொன்பொருள்களை இறக்கியதும் அப்துல் முத்தலிப் அவர்கள் அவசரமாகத்தானே வந்து வணிக கூட்டத்தார்களை பார்த்து கேட்கின்றார், என்னுடைய அருமை கண்மணியான மகன் அப்துல்லாவை காணவில்லையே, ஆனால் அவங்களுடைய ஒட்டகமும் அவங்களுடைய பொன்பொழியும் கொண்டு வந்து இறக்குகின்றீர்களே, என்னுடைய உடலுக்கும் உயிருக்கும் கருத்துக்கும் பொருத்தமுடைய மகன் அப்துல்லாவை எங்கே என்று ஆவலோடு கேட்டிடுவார் அப்துல் முத்தலிப் அவர். அது கேட்ட அந்த வர்த்தக கூட்டத்தார்கள் கண்களில் கண்ணீர் சிந்துகின்றது. அப்துல் முத்தலிப் அவர்களுடைய முகத்தை பார்த்து சொல்லுகின்றார்கள், அப்துல் முத்தலிப் அவர்களே பெரியவர்களே, நடந்த ஒரு சம்பவத்தை சொல்வதென்று சொன்னால் எங்களுடைய நாவுகள் தடுமாறுகின்றது, எங்களுடைய உடல்கள் சோறுகின்றது என்று அந்த வணிக கூட்டத்தார்கள் கண்களில் கண்ணீர் சிந்த என்னவென்று சொல்லிடுவோம் நடந்ததொரு காரணத்தை. சொல்லுகின்றார்
அப்துல் முத்தலீப் அவர்களே, எங்களுடைய உடலும் உள்ளமும் பதறுகின்ற அப்துல் முத்தலீப் கேட்கின்றார், என்ன நடந்தது சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். வரக்கூடிய வழியிலே அமிதமான லாபத்தோடு தாங்களுடைய மகன் வியாபாரத்தை முடித்து திரும்பி வருகின்ற வழியிலே அம்மா என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பு வாய்ந்த இடத்திலே வந்து தங்கி இருந்தோம். அல்லாஹ்வுடைய கலாவின் படி, அல்லாஹ்வுடைய ஒரு தத்தீரின் படி, தாங்களுடைய மகனுக்கு ஏற்பட்ட ஜுரத்தினுடைய ஒரு தன்மையை கொண்டு அங்கு மரணித்து விட்டார்கள். உபாதாகி விட்டார்கள் என்று சொன்னதும் இந்த செய்தியை கேட்ட அப்துல் முத்தலீப் அப்படியே தன்னை மறந்து தட்டுக்கிட்டு கை சுர்ந்து மே சுர்ந்து மயங்கிய விழுந்திடுவார், பூமியிலே கிடந்திடுவார். துன்பத்துக்கும் துக்கத்துக்கும் அளவே கிடையாது. மகன் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தியை கேட்டவுடனே அப்துல் முத்தலீப் அவர்கள் அப்படியே கீழே பூமியிலே மயங்கி விழுந்து அப்படியே துடியாக துடித்து விட்டார்கள். அருமை மகனே, அப்துல்லாவே, உன்னை மீண்டும் வியாபாரத்துக்கு சென்ற மகன் திரும்பி வந்து தீதாரை பார்ப்பதற்கு இல்லாது போய்விட்டதே என்று வருந்தினார்கள், துடித்தார்கள். இதே நிலையிலே அப்துல்லா உபாத் ஆகிவிட்டார்கள் என்ற செய்தி ஆமினாவுக்கு தெரிந்தது. அது கேட்டவுடனே அந்த ஆமீன் அம்மா அவங்க பட்ட ஒரு துன்பமும் அவர்கள் பட்ட ஒரு துயரமும் சுபஹானல்லாஹ் சொல்லி முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஆமீனாவுடைய ஒரு சோகத்தன்மை. இந்த முறையிலே ஆமீன் அம்மாவாக கூடியவர்கள் தன்னுடைய கணவர் மரணித்து விட்டார்கள் என்றதும் அப்படியே மயங்கி கீழே விழுந்து அவர்களுடைய கார்மேகத்துக்கு பாகி கரும் கூந்தல்கள் எல்லாம் அப்படியே மண்ணிலே கிடந்து பிறண்டு அந்த ஆமீன் அம்மாவாக கூடியவர்கள் மனதிலே ஆறா துயரத்தோடு முத்து முத்தாய் கண்ணீர் விட்டு அவர்கள் முகஞ்சோர்ந்து அழுதிடுவார். சொல்லி முடிக்க முடியாது. அந்த நிலையிலே ஆமீன் அம்மா பூமியிலே கிடந்து உருண்டு பிறண்டு அழுது புலம்புகின்றார்கள். இதை பார்த்த நின்ற கண்ட அத்தனை ஜீவன்களும் இன்னும் உலகத்தில் உண்டாவாகி ஜீவன்கள் எல்லாம் ஆமீன் அம்மாவுடைய ஒரு சோகத்தையும் துக்கத்தையும் கண்டு கண்ணீர் வடித்ததாம். இந்த முறையிலே ஆமீன் அம்மா அவர்கள் மனதிலே வாங்கிக் கொள்ள முடியாத துக்கத்தோடு அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அப்துல் முத்தலீப் அவர்கள் பார்த்தார்கள், நம்முடைய மருமகளோ கர்ப்பஸ்திரியாக இருக்கின்றார், ஆனால் கணவன் இறந்த துக்கத்தை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் என்று அவர்களுடைய பக்கத்தில் வந்து ஆமீனாவுக்கு சொல்லுகின்றார்கள். என் அருமை கண்மணியான மருமகளே, ஆமீனாவே, அதாவது அல்லாஹ்வுடைய கலாவின்படி தக்தீரின்படி நடந்து விட்டது. யார்தான் இந்த உலகத்தில் இந்த நாளைக்கு வாழப் போகின்றார்கள்? நிச்சயமாக எந்தாவது ஒரு நாள் மரணிக்கக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையினால மரணம் என்ற குடிப்பை நாம் குடித்து ஆக வேண்டும். அதை விட்டு யாரும் தப்ப முடியாது. ஆமீனாவே, சபர் செய்யுங்கள். நீங்களோ கர்ப்பஸ்திரியாக இருக்கின்றீர்கள், ஆகையினால் அழுகாதீர்கள். ஆனால் எனக்கு மகன், உங்களுக்கு கணவர், ஆகையினால் நீங்கள் கணவரை இழந்து விட்டீர்கள், நான் மகனை இழந்து விட்டேன். ஆகையினால் என் அருமை கண்மணியான மருமகள் அவர்களே, உங்களுடைய அழுகையை மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களுடைய மனதை தேற்றிக் கொள்ளுங்கள் என்று பல ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி மருமகளுடைய மனதை தேற்றினார்கள். இந்த முறையிலே பிவி ஆமீன் அம்மா அவர்கள் தன்னுடைய மனதை தான் தேற்றியவர்களாக கணவன் இறந்த ஒரு துக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாத ஆமீன் அம்மா அதை நாட்டமாக அவர்கள் மக்கமா நகரத்திலே கணவரை பிரிந்தவர்களாக இருக்கும் பொழுது தாயுடைய கர்ப்பத்தில் அருமை நபி ஆறு மாத ஹமலாக இருக்கும் போது தந்தையை இழந்து விட்டார்கள். தாயுடைய கர்ப்பத்திலே ஜனித்திருக்கின்ற அருமை நபி நம்முடைய அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை இல்லாத குழந்தையாக 6 மாதம் ஹமலா இருக்கும் போதே தந்தையை பிரிந்து விட்டார்கள். இந்த நிலையில அந்த மக்கமா நகரத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் அதாவது என்ன சொல்லுகின்றார்களே, ஆனால் இந்த ஆமீன் அம்மாவை கல்யாணம் முடித்து கொண்டு வந்தார்கள் அப்துல் முத்தலீப் அவர்கள். இந்த மக்கமா நகரத்தில் அப்துல்லாவுக்கு வாழ்க்கைப்பட வேண்டும் என்று எத்தனையோ பெண்கள் ஏங்கி ஏங்கி இருந்து தன்னுடைய வாழ்நாளையெல்லாம் வீணாளாக கழித்து விட்டார்கள்.
அப்படி இந்த பெண்களுடைய ஒரு பத்வாவுடைய தன்மையினால அப்துல்லா மரணித்து விட்டார்கள் என்று சில பெண்கள் பேசுவார்களாம். சில பெண்கள் சொல்வார்களாம், இந்த ஆமினான்னு சொல்லக்கூடிய பெண்ணை கல்யாணம் முடிச்சுட்டு வந்தார் அப்துல் முத்தலீபு, என்ன நேரம்னு அந்த அம்மாவுடைய வயத்துல அந்த பிள்ளை ஜனிச்சதோ அந்த பிள்ளையினுடைய ஒரு தன்மையை கொண்டு தந்தையை பிரிந்து விட்டார்கள் என்று அந்த மக்கம்மா நகரத்து பெண்கள் வடு பேசினாங்க. என்ன நேரம்னு ஆமீன் அம்மா இந்த வீட்டுக்கு வந்தார்களோ அதனால் அவருடைய கணவரை இழந்து விட்டார்கள் என்று இப்படி பல குறைகளை சொன்னார்களாம் அந்த காலத்திலே உள்ளவர்கள். இப்பவும் சொன்னாங்கல்ல, கல்யாணம் முடிச்சு புது பொண்ணு புது மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தார்களே, ஆனா மரணம் மௌத்து எல்லாருக்கும் உண்டு. அதே நேரத்தில் கல்யாணம் முடிச்சு புது பொண்ணு வீட்டுக்கு வந்த புருஷன் வீட்டுக்கு வந்ததும் ஏதோ ஒரு லாப நஷ்டம், மாமனாரோ மாமியோ இறந்துட்டா போதும், உடனே சொல்லிடுவேன். என்ன நேரம்னு இந்த பொண்ணு வீட்டுக்கு காலையில் எடுத்து வச்சுதோ மாமியை தூக்கி தின்னுட்டா இல்லை மருமகை தூக்கி சாப்பிட்டான்னு சொல்லி சொல்லுவோம், நம்ம நாட்டு பழக்கம். அதுபோல அந்த காலத்திலேயும் சொல்லியிருக்காங்க, இது மாதிரி ஒரு குறையை சொல்லியிருக்கின்றார்கள். ஆகையினால இதையெல்லாம் கேட்டு ஆமீனம்மா மனதை தேற்றியவர்களாக இருக்கின்றார். ஆறு மாதங்களை பெறுகின்றது, ஏழாவது மாதம் ஆமீனம்மா அவர்களுடைய அரண்மனையில் நித்திரியாக கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய மினாமியத்தில் யார் வந்து அவர்களுக்கு நன்மாராயன் சொல்லுகின்றார்களே, ஆனால் தாவூது நபி அவர்கள் கனவில் வந்து சங்கையாக மாதம் மினாமியத்தில் யார் வந்து அவர்களுக்கு நன்மாராயன் சொல்லுகின்றார்களே, ஆனால் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து சொல்லுகின்றார், ஆமீனாவே தாங்களுடைய வயிற்றிலே ஆண்டவன் தனிப்பாடாக்கி வைத்திருக்கின்ற இந்த குழந்தை எப்பேற்கொற்ற ஒரு பிள்ளையாக இருக்குமேயானால், எப்பேற்கொற்ற ஒரு பாலகராக இருக்குமேயானால், சாமானியமா உடையவர்கள் அல்ல, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய கலிமாவுக்குரிய நபியாக இந்த உலகத்தில் பிறக்க இருக்கின்றார்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவர்களாக பிறக்க இருக்கின்றார்கள். ஆகையினால் அவர்கள் பிறந்தால் அவர்களுக்கு நீ முஹம்மது என்பதாக பெயர் சூட்ட வேண்டும் என்று சொல்லிடுவார், திருநாமம் வைக்க சொல்லி மறைந்திடுவாங்க. அருமை நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆமினாவுக்கு இது போன்ற ஒரு நன்மாராயத்தை சொல்லி மறைந்தார்கள். அது கண்ட ஆமீனம்மா முழித்து தன்னுடைய கணவருக்கு பகரமாக யாரிடத்தில் இந்த நல்ல செய்தியை சொல்வது என்று சொன்னார், அவங்களுடைய தாய் சபா அம்மா என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க இடத்துல சொல்லி தான் கண்ட கனவையும் சொல்லி இரண்டு பேர்களும் பேசிக்கொண்டு இறைவனை புகழ்ந்து கொள்வார்களாம். இந்த முறையிலே ஏழு மாதம் நபி தாயுடைய கர்ப்பத்தில் ஜனித்திருக்கின்றார் நிறைவு பெறுகின்றது. ஏழு மாதம் நிறைவாகி எட்டாவது மாதம் அதுபோன்று ஆமீனம்மாவுடைய கனவிலே ஆமீனம்மாவுடைய மினாமியத்திலே யார் வந்து அவர்களுக்கு நன்மாராயன் சொல்லுகின்றார்களே, ஆனால் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த உலகத்தை எல்லாம் ஒரே குடையில் ஆண்டு கொண்டிருந்த நபி சுலைமான் அவர்கள் இன்னும் எட்டாவது மாதம் மினாமியத்தில் தோன்றி ஆமீனாவுக்கு சொல்லுகின்றார்கள், உண்மையுள்ள ஆமீனாவே உங்கள் வாயத்தினில் உதிக்கும் பிள்ளை. எட்டாவது மாதம் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மினாமியத்திலே தோன்றி அவர்களுக்கு வாழ்த்து கூறி சொல்லுகின்றார், ஆமீனாவே தாங்களுடைய வயிற்றிலே ஆண்டவன் தனிப்பாடாக்கி வைத்திருக்கு இந்த குழந்தையை பேர்கொத்து ஒரு பிள்ளையாக இருக்குமே, ஆனால் நேர்வழி காட்டக்கூடியவர்களாக தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்துக்கு உரிய நபியாக இந்த உலகத்தில் அவர்கள் பிறக்க இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் பிறந்தால் அவர்களுக்கு நீங்கள் முஹம்மது என்பதாக பெயர் சூட்ட வேண்டும் என்று இன்னும் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் சொல்லி மறைந்தார்கள். கண்டு கனவை கண்டு முழித்த ஆமீனம்மா
மிக்க மகிழ்ச்சி கொண்டு தன்னுடைய சபா அம்மாவுக்கு சொல்லி சந்தோஷம் அடைகின்றார்கள். சுபஹான் அல்லாஹ், 8 மாதம் அரும நபி தாயுடைய கிருபத்துல. அப்படி 8 மாதம் நிறைவு பெறுகின்றது. 9வது மாதம் ஆரம்பமான பொழுது அதே போன்று அவர்களுடைய மினா மீதில் யார் வந்து அவர்களுக்கு நன்மாராயம் கூறுகின்றார்களே, ஆனால் ஈசா நபி அவர்கள் கனவில் வந்து இனிதாக சொல்லிடுவார் நாமினாவுக்கு. நன்மாராயம் கூறி சொல்லுகின்றார்கள், ஆமினாவே, தாங்களுடைய வயிற்றிலே ஆண்டவன் தனிப்பாடாக்கி வைத்திருக்கின்ற இந்த குழந்தை பேர்குற்றவர்களாக இருக்குமே, ஆனால் அவ்வல் நபி இந்த நபியை படைக்கவில்லை என்று சொன்னால் இறைவன் எதையுமே படைத்திருக்க மாட்டான். அப்படி படைப்பினங்களுக்கெல்லாம் மூலப்பொருளாவுடைய அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த அருமை நபி இறுதி நபியாக, கடைசி நபியாக, இவங்களுக்கு பின்னால் நபி கிடையாது, ஆகவே இறுதி நபியாக உங்களுடைய வயிற்றிலே தனிப்பாடாக்கி வைத்திருக்கின்றார். அவர்கள் பிறந்தால் அவர்களுக்கு நீங்கள் முஹம்மது என்பதாக பேசூட்ட வேண்டும் என்று நபி ரஸூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தோடு நன்மாராயம் கூறி வாழ்த்தி போற்றி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லி மறைந்தார்கள். இந்த கனவை கண்டு ஆமினம்மா எழுந்து தன்னுடைய சபா அம்மாவுக்கு சொல்லுகின்றார்கள். இதை கேட்டு அந்த சபா அம்மாவும் மனதிலே மிக்க மகிழ்ச்சி கொண்டு, ஆனால் ஆமினம்மா 9 மாதம் கர்ப்பம் என்பதாக சொல்லுகின்றார்களே, 9 மாதம் ஹமல் என்பதாக சொல்லுகின்றார்களே என்று அந்த ஆமினம்மாவுடைய தன்மையை பார்த்து அந்த சபா அம்மா சொல்லுகின்றார்கள். உலகத்துல அதாவது பெண்கள் ஹமல் உண்டாகி விடுவார்களே ஆனால் ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு பழக்கம் உண்டு. ஆமினம்மாவாக கூடியவர்கள் இனிப்பையோ புளிப்பையோ உறப்பையோ எதையுமே அவங்க விரும்பி சாப்பிட்டது கிடையாது. அது மட்டுமல்ல, ஆமினம்மா கர்ப்பஸ்திரீகளுக்கு உண்டான அடையாளங்கள் எதுவும் அவங்களிடத்துல தெரியவில்லை. உலகத்திலே பெண்கள் ஹமல் தெரித்து விடுவார்களே ஆனால் அந்த கர்ப்பத்தினுடைய தன்மையை கொண்டு அந்த பெண்களுடைய அழகு குன்றிவிடும். வயிறுகள் நல்ல முறையிலே, அதாவது இப்ப வயர்களாக கூடியது இன்னும் வெளியே தெரியக்கூடிய முறையிலே இன்னும் கர்ப்பஸ்திரீகளுடைய ஒரு தன்மை அமைந்திருக்கும். அது மட்டுமல்ல, கண்கள் பூப்படைந்திருக்கும், உரடுகள் வெளுத்திருக்கும், பசு நரம்புகள் எழுந்திருத்திருக்கும், இது போன்ற ஒரு தன்மை கர்ப்பஸ்திரீகளுக்கு உண்டு. அது போன்ற எந்த காட்சியும் பிவி ஆமினம்மாவுக்கு கிடையாது. எதையும் அவர்கள் விரும்பி சாப்பிட்டதும் கிடையாது. ஆனா இப்போ உலகத்துல பெண்கள் ஹமல் தெரித்தவர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு பழக்கம் உண்டும். சில பெண்கள் இனிப்பை விரும்பி சாப்பிடுவாங்க, சில பெண்கள் புளிப்பை விரும்பி சாப்பிடுவார்கள், சில பெண்கள் உரப்பை சாப்பிடுவார்கள். சுருக்கமாக சொன்னா சில பெண்கள், அதாவது அந்த கர்ப்பஸ்திரீகளாக கூடியவர்கள் மண்ணையும் திம்பாங்க, சாம்பலையும் திம்பாங்க. இது பெண்களுடைய ஒரு சுபாவம். ஆனா அது போல ஆமினம்மா எதையுமே அவங்க விரும்பி சாப்பிட்டுறது கிடையாது. இந்த தன்மையில ஆமினம்மாவுடைய ஒரு ஆமினம்மாவுடைய மினாமியத்துல நபிமார்கள் சொல்லி சென்றதுக்கு பின்னால மலாயக்கத்துமார்களும் மலக்குகளும் தானே அணியணியாக வந்து இறங்கி அவர்களுக்கு நன்மாராயம் கூறி வாழ்த்தி செல்லுவார்களாம். இந்த முறையிலே 9 மாதமாக இருக்கின்ற ஆமினம்மா அவர்களுக்கு பிரசவத்தினுடைய ஒரு வேதனை ஏற்படுகின்றது, பிரசவத்தினுடைய ஒரு நோவினை ஏற்படுகின்றது. அது தெரிந்ததும் சபா அம்மா அழைத்து சொல்லுகின்றார், அம்மா எனக்கு கர்ப்பத்தினுடைய வேதனை தோன்றுகின்றது என்று சொன்னதும், இதை கேட்ட சபா அம்மா, நாம் தனியாக இருக்கின்றோமே, நம்முடைய மகளுக்கு கர்ப்பத்தினுடைய ஒரு தன்மை தோன்றுகின்றதே, குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு அறிகுறிகள் தென்படுகின்றதே, ஆகையினால அவங்களுக்கு துணை வேண்டுமே என்று அப்துல் முத்தலிபுக்கு ஆட்சொல்லி அனுப்பி வைத்தார்கள். அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட அப்துல் முத்தலிப் அவர்கள் அவசரமாக ஆமினம்மாவுடைய வீட்டுக்கு வந்து அவருடைய நிலையைத்தானே கண்டு, பெண்களுக்கு பெண்கள் உதவி செய்ய வேண்டும், அதாவது கர்ப்பஸ்திரீகளுக்கு அந்த பிரசவத்துடைய தன்மையில் அவர்களை பாதுகாப்பாக பெண்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமே என்று பக்கத்து வீட்டுகளில் போய் கூப்பிட்டான். அக்கம் பக்கத்தில் உள்ள வீட்டுகளில் போய் பெண்களை அழைத்தான். என்ன விதமாக என்னுடைய மருமகள், அதாவது குழந்தை பேரகாலத்துக்குரிய ஒரு நேரமாக இருக்கின்றது, இதற்கு நீங்கள் வந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அழைக்கின்றார்கள். அப்ப அந்த பெண்கள் சொல்லுகின்றார்கள், அப்துல் முத்தலிப் அவர்களே, உங்களுடைய மகன் அப்துல்லாவுக்கு வாழ்க்கைப்பட வேண்டும் என்று பல ஆயிரக்கணக்கான பெண்கள் தவம் இருந்தார்கள், ஏங்கி இருந்தார்கள். அவங்களையெல்லாம் விட்டு வெறுத்து
மதீனாவில போய் உங்களுடைய மகனுக்கு கல்யாணம் முடித்து கொண்டு வந்தீர்கள் அல்லவா, அங்க போய் உங்களுடைய மருமகளுக்கு பிரசவம் பார்ப்பதற்கு ஆளை கூட்டிக்கிட்டு வாங்க, மறந்து கூட உங்க தலைவாசல நாங்க கால் எடுத்து வைக்க மாட்டோம் என்று அந்த மக்கத்தில் உள்ள பெண்கள் சொன்னார்களாம். சுபஹானல்ல, எந்த நேரத்தில் அவர்கள் பழி தீர்த்து கொள்ளுகிறார்கள் என்பதை பற்றி எண்ணி பார்க்கணும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்னவென்றால் அரும நபியினுடைய பிரசவத்தை உலகத்துடைய பெண்கள் யாரும் பார்க்க கூடாது. அந்த முறையில் அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படி இருக்க, நாட்டில் நின்றும் ஒரு பெரிய செல்வந்தருடைய மகள், அதாவது பெரிய பெரிய பணம் படைத்த ஒரு சீமானுடைய மகள், மக்கமா நகரத்தில் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு மனைவியாக இந்த உலகத்தில் நாம் வாழ்வோமே ஆனால் அப்துல்லாவுடைய நெத்தியில் முத்தாக இறங்கிக் கொண்டிருக்க வேண்டிய அந்த இறுதி நபி, அந்த முகமது என்று சொல்லக்கூடியவர்கள் நம்முடைய வயிற்றிலே ஜனிக்க வேண்டும் என்று ஒரு பெண்மணி மக்காவுக்கு வந்தார்கள். வந்து அந்த அப்துல்லாவுடைய விவரத்தை கேள்விப்பட்டார்கள். அப்ப மக்கத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் சொன்னாங்க, அம்மா நீ எவ்வளவோ தூரத்துக்கு அப்புறமாக இருந்து வந்திருக்கின்ற இதே மக்கமா நகரத்துல அந்த அப்துல்லாவுக்கு வாழ்க்கைப்படணும், அவருடைய நெத்தியில இறங்கி கொண்டிருந்த அந்த முத்து, அந்த பிரகாசம், அந்த ஒளிவு நம்முடைய வயிற்றிலே ஜனிக்க வேண்டும் என்று எத்தனைய பெண்கள் ஏங்கி இருந்தோம். எங்களையெல்லாம் வெறுத்து மறுத்து மதீனாவில் போய் கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனா அந்த அப்துல்லாவும் உபாத்தாகி விட்டார்கள், ஆமீன் அம்மாவும் அதாவது குழந்தையினுடைய பேர்காலத்துடைய ஒரு நேரத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தன்மையை அந்த பெண்ணுக்கு விளக்கி சொன்னார்கள். இது கேட்ட அந்த அம்மாவும் சென்று விட்டார்கள். இப்படி இருக்க ஆமீன் அம்மாவுடைய கர்ப்ப வேதனை அதிகரித்ததும் அப்துல் முத்தலிப் அவர்களை அக்கம் பக்கத்தில் உள்ள பெண்களை போய் அழைத்ததும் வர மறுத்ததுனால அப்துல் முத்தலிப் மனதிலே மிக்க வேதனை கொண்டவர்களாக, ஆண்டவனை இந்த நேரத்தில் நம்முடைய மருமகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லையே என்று அவர்கள் விரைந்து காபத்துல்லா பள்ளிவாசலுக்கு சென்று ஆண்டவனை வேண்டுகின்றார்கள், ஆண்டவனே என்னுடைய மருமகளோ பிரசவத்தினுடைய வேதனையினால் அவர்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவருக்கு அவர்களுடைய வேதனையை நீக்கி அவர்கள் சுக பிரசவம் ஏற்படுவதற்குரிய ஒரு வழியை நீதான் வகுக்க வேண்டும் என்று ஆண்டவரியன வேண்டி நின்றார். அப்துல் முத்தலிப் என்ற பெரியவர்கள் அவர்களுக்கு உலகத்துடைய பெண்கள் யாரும் அந்த பிரசவத்தை பார்ப்பதற்கு தகுதி கிடையாது, நீங்கள் சென்று அவர்களுக்கு பிரசவம் பார்த்து வாருங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு கொடுக்கின்றார். அதன்படி சொர்க்கத்து ஹூரிலின் பெண்கள் எல்லாம் உலகத்திலே சொர்க்கத்தினுடைய உயர்தரமான புடவைகளையும் உடுப்புகளையும் வாசனை திரவியங்களையும் தான் எடுத்து அணிந்து இந்த அலங்காரம் செய்து சொர்க்கத்தினுடைய ஹூரிலியன்கள் என்று சொன்னா எப்படி இருப்பார்கள், ஆகையினால எண்ணி பார்க்கணும். ஆனால் அவர்கள் அப்படி அழகோடு ஒளிவோடு தெளிவோடு அணியணியாக சூரியின் பெண்களாக குடியிருக்கும் மக்கமா நகரத்தில் வந்தங்க இறங்கிடுவார் மாணவ பெண்மணிகள். சூரியின் ரம்பையர்கள் அணியணியாய் வந்திறங்கி வந்து இறங்கி அவர்கள் அணிந்திருக்கின்ற ஆபரணமும் அவர்களுடைய கூந்தலுடைய ஒரு அழகும் அவர்கள் வகுந்திருக்கக்கூடிய அந்த முடியினுடைய ஒரு தன்மையும் இன்னும் அவர்களுடைய தேகத்திலிருந்து எழக்கூடிய அந்த சொர்க்கத்தினுடைய வாடமணங்களும் இவ்வளவுதான் என்று சொல்லி முடிக்க முடியாது. இந்த முறையிலே அணி அணியாக ஆமீன் அம்மாவுடைய வீட்டுக்கு அந்த பெண்கள் வர்றாங்க. அப்படி வரும்போது மக்கத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் பார்த்தாங்க. இந்த பெண்களை பார்க்கும்போது இது உலகத்தில் உள்ள பெண்கள் மாதிரி தெரியலையே, இந்த பெண்களுடைய அழகும் ஒளிவும் தெளிவும் இவ்வளவுதான் என்று சொல்லிக்கொள்ள முடியாத அளவுக்கு அவங்க சிறப்பா போறாங்கள. இந்த பெண்களுடைய ஒரு அழகை பார்க்கும்போது ஆண்டவன் இந்த பெண்களை எதை கொண்டு படைச்சானோ, எந்த ஒளிவை கொண்டு இந்த பெண்களை அமைத்தானோ என்று அது ஒரு பெண் சொல்லுகின்றார். மற்றொரு பெண் சொல்லுகின்றார், இந்த பெண்கள் ஆண்டவன்
சந்திர சூரியன் சொல்லக்கூடிய அந்த ஒளிவில் இருந்து இந்த பெண்களை படைத்தானோ என்று சொன்னான். இல்லை இல்லை, இந்த பெண்களை அதாவது ஆண்டவனுடைய ஒரு கிருபையை கொண்டு இன்னும் மழை காலத்தில் இடி இடித்து மின்வெட்டினால் அதனுடைய ஒளி எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது, அதுபோல அந்த மின்னுடைய ஒளிவை கொண்டு இந்த பெண்களை படைத்தானோ என்று இப்படி பல வர்ணனையாக பெண்கள்லாம் பேசிக் கொண்டிருக்காங்க. அதே நேரத்தில் அந்த பெண்கள் ஆமினம்மாவுடைய வீட்டுக்கு அணியணியாக போய் கொண்டிருக்கின்றார்கள். இந்த முறையில் ஆமினம்மாவுடைய வீட்டுக்குள் வானிலோகத்துகுளின் பெண்கள் எல்லாம் வந்தங்க கூடிடுவார் மல்லவன் கிருபை. அப்படி கூடி நேரத்தை அல்லாஹ் ஜல்ல ஸானுத்தால ஆண்டவன் மீண்டும் அங்கே யார் அனுப்பி வைக்கின்றான்? ஃபிரௌனுடைய மனைவியாகிய ஆசியா உம்மா என்று சொல்லக்கூடிய அந்த ஆசியா பீவி அவர்களையும், நபி ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்த தாயாகிய மரியம் பீவி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றான். நீங்க ரெண்டு பேரும் சென்று ஆமினாவுடைய வலதுபுறமும் இடதுபுறமாக நின்று அவர்களுக்கு நீங்கள் பிரசவத்தை கவனித்து வாருங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு கொடுத்தார். அதன்படி உலகத்தினுடைய மாநில வடிவை போன்று என் ஆசியாவும் மரியம் பீவி இரண்டு பேரும் தான் வந்து இறங்கி ஆமினம்மாவுடைய திருமனைக்குள் சென்று ஆமினாவுடைய வலதுபுறமும் ஆமினாவுடைய இடதுபுறமாக இரண்டு பேர்களும் தானே நின்று கொண்டு அவர்களுக்கு நல்ல ஆறுதலான வார்த்தைகளைத்தானே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். சுபஹானல்லாஹ். அமரர்களும் ஊரிலின் பெண்களும் அணி அணியாக ஆமினம்மாவுடைய வீட்டில வந்திருப்பதை பார்த்தால் சரித்திரத்தில் சொல்லுகின்றார்கள், அன்னைக்கு ஆமின் அம்மாவுடைய வீட்டை பார்த்தா சொர்க்கலோகம் போல காட்சி அளித்ததாம். அவ்வளவு சிறப்பான முறையிலே மலாய்க்கத்துமார்களுடைய கூட்டம், ஆமின் அம்மாவுடைய வீட்டை சுத்தி காவல். இந்த முறையில் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கேற்ப ஆமின் அம்மாவுடைய வீடு சொர்க்கலோகம் போன்றிருக்கின்றதாம். இந்த முறையிலே இருக்கும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஸானுத்தால் ஆண்டவனுடைய கிருபையை கொண்டு கர்ப்ப வேதனையினுடைய தன்மையினால் கர்ப்பத்தினுடைய ஒரு நோவினையினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆமினம்மா அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஸானுத்தால் ஆண்டவன் உத்தரவு கொண்டு ஒரு மலக்காக கூடியவர்கள் ஒரு அமிர்த ஒரு மதகர கிண்ணத்தில் சொர்க்கலோகத்துடைய பானக்கத்தை தானே கொண்டு வந்து இன்னும் ஆமின் அம்மாவுடைய வீட்டில இன்னும் அந்த வானிலோக அமரர்கள் மலாய்க்கத்தில் ஊரிலியங்கள் கூடியிருக்க வேண்டிய அந்த கூட்டத்திற்குள் ஒரு பெண்ணுடைய கையில கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதை ஒரு ஊரிலியின் பெண்மணி வாங்கி அதை கொண்டு சென்று ஆசியா மரியத்துடைய கையில கொடுக்க அவர்கள் தான் வாங்கி ஆமின் அம்மா அவர்களுக்கு அந்த சொர்க்கத்தினுடைய பானகத்தை குடிக்கும்படியாக கொடுத்தார்கள். கொடுத்த உடனே ஆமின் அம்மா அதை வாங்கி குடித்ததும் அவங்களுடைய கர்ப்ப வேதனை நீங்கி அவங்களுடைய திரேகம் அப்படியே வேர்த்து விட்டது. அப்படி திரேகம் விசத்து உடனே அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு சொர்க்கலோகத்தில் நின்றும் ஒரு வெண் பச்சியாக கூடியது வெண் பிராவாக கூடியது பறந்து வந்து ஆமினம்மாவுடைய வீட்டுக்குள் சென்று ஆமினம்மாவுடைய முன்பதாக நின்று அந்த சொர்க்கலோகத்தினுடைய வெண் பச்சியாக கூடிய அதனுடைய இறக்கையை கொண்டு மெல்ல நல்ல வீசிடுமா மெல்லியதுகள் ஆமீனார்.